ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ட்ரெண்ட் செட்டர் சேனல். தமிழ் சினிமாவுடைய பிரம்மாண்ட இயக்குநர்களில் ஒருவரான சங்கர் சார் தமிழ் தவிர ஹிந்தியில் மட்டுமே ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணியிருப்பார். தமிழ் திரையுலகில் மட்டுமே படங்களை இயக்க கவனம் செலுத்தி வந்த சங்கர் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா தெலுங்கு, தமிழ், ஹிந்தி ஆகிய மொழிகளில் உருவாகும் படங்களை டைரக்ஷன் பண்ணுறாரு. தெலுங்கு திரையுலகுடைய முன்னணி நடிகரான ராம் சரண் கதாநாயகனாக நடிக்க உள்ள இந்த படத்துடைய பூஜை பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி சூப்பராக ஹைதராபாத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் நாயகி கியாரா அத்வானி, ட்ரிபிள் ஆர் திரைப்படத்துடைய டைரக்டர் ராஜமௌலி, மெகாஸ்டார் சிரஞ்சீவி, பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங் ஆகியோர் கலந்து கொண்டிருக்காங்க. கமலஹாசன் நடித்து வரும் இந்தியன் 2 படத்தை அப்படியே விட்டுட்டு சங்கர் சார் இந்த படத்தை இயக்க போனதால அதன் தயாரிப்பாளர் லைகா நீதிமன்றத்தில் வழக்கம் தொடர்ந்தாங்க. தற்போது பிரச்சனைகள் பேச்சுவார்த்தை மூலம் தீர்ந்து முயற்சிகள் நடந்துட்டு வருதாம். ராம் சரண் படத்தை இயக்கி முடிச்சுட்டு நம்ம சங்கர் சார் இந்தியன் 2 படத்தை இயக்குவார் அல்லது இடையிலேயே இரு படங்களுடைய வேலைகளை முடிப்பார் இனிமேல் தான் தெரிய வரும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சங்கர் சார் ராம் சரண் கூட்டணியில தெலுங்கு திரையுலகத்தில் பலத்த எதிர்பார்ப்பு இருக்காம். நேரடி தெலுங்கு திரைப்படமாக உருவாகும் இது. பாகுபலி ட்ரிபிள் ஆர் படம் மூலம் பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு பெயர் எடுத்த ராஜமௌலியுடைய படங்களை மிஞ்சும் அளவிற்கு இருக்குமாம் அப்படின்னு பேசப்பட்டு வருது. சோ இதனை அடுத்து பாத்தீங்கன்னா தர்பார் திரைப்படத்துடைய அதிரி புதிரி வெற்றிக்கு பிறகு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல உருவாகி வர படம் அண்ணாத்து. சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல டைரக்டர் சிவா இயக்கத்துல இந்த படம் பிரம்மாண்டமாக உருவாகி இருக்கு. நயன்தாரா சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் தங்கையாகவும் நடிச்சிருக்காங்க. மேலும் சித்தார்த் லிவிங்ஸ்டன், மீனா குஷ்பு, பாண்டியராஜ் அப்படின்னு திரைப்பட்டாலுமே இந்த படத்துல ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படம் வர 2020 தீபாவளிக்கு வெளியாகும் அப்படின்னு முன்னாடியே அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டையும் வெளியிட்டாங்க. கொரோனா ஊரடங்கினால படப்பிடிப்பிற்கு ஏகப்பட்ட தடங்கள் உருவான நிலையுமே வரும் தீபாவளிக்கு பண்டிகை முன்னிட்டு நவம்பர் 4 திரைப்படம் ரிலீஸ் ஆகும்பா அப்படின்னு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டையும் வெளியிட்டுட்டாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் கூடி விரைவிலேயே வெளியாக போகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதனை அடுத்து வலிமை படத்தை பற்றியும் ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் வெளியாகிடுச்சு. அதனை அடுத்து எதுவுமே ரிலீஸ் பண்ணல படக்குழு. சோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தற்போது வந்துள்ள தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துடைய ட்ரீசர் அப்டேட் இந்த வாரம் அல்லது அடுத்த வாரத்துல வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரீசருக்காக தான் ஒட்டுமொத்த தல ஃபேன்ஸும் ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் வெயிட் பண்றேன், நீங்களும் வெயிட் பண்றீங்க அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய ட்ரெண்ட்செட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.